பாத்தீங்களா, இன்னைக்கு அம்மா உங்களுக்கு வெள்ளை சுண்டலை வச்சு கடலக்கறி குழம்பு செய்து காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட யூடியூப் சேனலை முதல் தடவையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிக்கங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனே உடனே தெரியும். இந்த கடலக்கறிக்கு தேவையான எல்லா பொருளும் அம்மா எடுத்து வச்சிருக்கிறேன். வெள்ளை சுண்டலை நைட்டே அம்மா ஊற போட்டு வச்சிட்டேன். அதை இப்போ நல்லா வேக வச்சு, இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட தண்ணியை இதில் வடித்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த குழம்பை வைக்க போகிறோம். இந்த கிண்ணத்தில் ஒரு முறி தேங்காயை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூட 6 பாதாம் பருப்பும் ஒரு 10-15 முந்திரி பருப்பும் எடுத்துருக்குறேன். இதில் தாளிக்கிறதுக்கு 1 நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது வந்து அரைக்கிறதுக்காக சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பும் 1 பட்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வரமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தக்காளி 2 இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 1 முருங்கைக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அம்மா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ இந்த பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கடலக்கறி உங்களுக்கு ஆப்பத்துக்கு, அதே மாதிரி தோசைக்கு, பூரி, சப்பாத்தி இதுகளுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட இந்த மசால் ஜாமான் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காயும் இதோட சேர்த்துடலாம். இந்த கடலை வேக வச்ச தண்ணியை இதோட எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கடலையில் உள்ள சத்தெல்லாம் முழுமையாக இதில் கிடைக்கும். அதனால தான் இந்த கடலை தண்ணியை பூரா சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி இந்த முருங்கைக்காயும் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது மட்டன் குழம்புல போட்ட முருங்கைக்காய் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்புல முருங்கைக்காய் போட்டு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சுண்டக்கடலையில் போடுற முருங்கைக்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ வேகட்டும், இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அம்மா கடலையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறேன். அதனால் இதுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு போட்டுக்கலாம். நம்ம குழம்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய், முந்திரி, பாதாம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, சோம்பு பட்டையெல்லாம் அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை அதோட கலந்துக்கலாம். இது இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கடலக்கறியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்குறேன். இதை சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடுறோம் சரிங்களா. இன்னைக்கு உங்களுக்கு அம்மா சப்பாத்தி கூட தோசை கூட இட்லி கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரிக்கு ஒரு கடலைக்கறி செய்து காட்டியிருக்கிறேன். இந்த கடலைக்கறியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி.